ராஜ்யம் என்று பாடிக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது நமது பரலோகம் மட்டுமல்ல, இங்கும் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, மன திரும்பங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொன்னாங்க. எதை குறித்து சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார், அவர் வந்த உடனே தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகும் என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதும் இருக்கிறது. இதே தேவனுடைய ராஜ்யம் வருகையிலும் என்ன செய்யும் இருக்கும். எனவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் நம் தொடர்ச்சியாக தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய போறோம், சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில வந்து நான் எதை குறித்து பேச போகிறேன் என்றால், இப்பொழுது இருக்கிற தற்போதுள்ள தேவனுடைய ராஜ்யம், வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், இது குறித்து உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போகிறேன். எல்லாரும் லூக்கா 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 17:24 மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல திரும்பமாக வருவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவாய் இராது. ஹல்லேலூயா. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்து முதலாவது கேக்குறாங்க, எப்போது வரும் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் வரும் சொல்லிருக்கீங்களே, அதுல இவ்வளவு நாள் சொன்னீங்க, எப்போது வரும். அவங்க எப்போது வரும் என்று எதை குறித்து சொன்னாங்க நினைக்கிறாங்கன்னா, அப்பொழுது வந்து இருக்கிற அந்த ரோம ராஜ்யம் வந்து, ரோமர்கள் வந்து இந்த யூதர்களை வந்து அரசாண்டு கொண்டு வந்தாங்க. அவங்க நினைக்கிறாங்க, இதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு தாவீத அரச ராஜா அரசாங்கத்தை போல ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த பரிசேயர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அழித்துவிட்டு ஒரு புதிய ராஜ்யத்தை வந்து உண்டாக்குவாரு, அதை பத்தி தான் வேதத்துல சொல்லியிருக்கேன் சொல்லி அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கேக்குறாங்க, எப்போது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கிற வழியில வாசிங்க, 21 இதோ 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவா இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆமே. நான் அங்க வந்திருக்குது, இங்க வந்திருக்குன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி வராதுப்பா, இப்பொழுதே உங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் வந்து இப்பொழுதே உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் வந்து ரெண்டு இருக்கு. அதாவது ஏன் வந்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அவர் வந்து எதை சொல்றாருன்னா, அந்த மக்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவங்க மக்கள் மத்தியில வந்திருக்கு. ரெண்டு சொல்லுவாங்க, உங்களுக்குள் வந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்குள்ளும் வந்திருக்கிறது என்று அர்த்தமாகும். இரண்டாவது அர்த்தம் வந்து உங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறது அப்படி என்றால் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த வந்து அவருடைய இங்க இந்த உலகத்தில வந்து அவருடைய உபதேசங்கள் மூலியமாகவும், சீசர்களை வந்து அவர் வந்து கூட்டுவதன் மூலமாகவும், தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய அதிகாரங்களை அவர் பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கறது மூலியமாகவும் என்ன செய்யறாரு, இங்க வந்து ஒரு ராஜ்யம் எழுப்புறதை நம்ம பார்க்கிறோம். இதான் என்னது, தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது என்று ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன். அது அதான் இந்த பாடத்துல வந்து ஆரம்பத்துல வருது. இப்போ இப்படி வந்து கண்ணுக்கு தெரிய ராஜ்யமாக இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யமா இருக்கிறது என்று சொன்னதுனால, இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சிக்குள்ள வந்த நம்ம ஒவ்வொருவரும் இப்ப எங்க இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துலதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற மக்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, பாஸ்டர் சொன்னாங்க இந்த காரியங்கள் யாருக்கு நடக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் நடக்கும், மற்ற மக்களுக்கு நடக்காது. ஏன்னா மற்ற மக்களுக்கு அது குறித்து அறிவு இருக்காது, அவங்க கேட்டா கூட தேவையில்லாத கருத்தை தான் கேட்பாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்ம செய்யறதுனால தேவனுடைய ஒரு அரசாட்சிக்குள்ளே நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இயேசு கிறிஸ்து வராரு,
இங்க வந்திருக்கிறாரு, தேவராஜம் அங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, அவர் ஏன் அந்த அதாவது மேசியான்னு சொன்னாங்களே, இந்த மேசியா பாருங்க அங்க வந்திருக்கிறாரு, இங்க வந்திருக்கான்னு சொன்னா நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப அடுத்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்குள்ள ராஜ்யத்தை ஸ்தாபித்த பிறகு பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்றாரு. அப்ப கல்ல கிறிஸ்துக்களும் கல்ல தீர்த்து வச்சுக்கணும் எழுப்புவாங்கன்னு அர்த்தம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம பார்க்கலாம் சில இடங்களில் இந்த இவர் எப்படி செய்யறாரு அவர் எப்படி செய்யறாங்க, நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைங்களை நான் குறை சொல்லல. இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்களை அற்புதங்கள் செய்யறாங்க நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, ஏன் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கறதான் சொல்றோம். நீங்களோ போகாமலும் பின் தொடராமலும் இருங்கள். பின்கள் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியினால் அகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. பாருங்க போதும், இப்ப நம்ம என்ன பாயிண்ட் பாத்துட்டு இருக்கோம்னா கல்ல தீர்க்கதரிசிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் வரைக்கும் நிறைய ஆளுங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஃபாதர் டிவைன் ஒருத்தர், சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு, இப்படி சில ஆட்களும் அந்த காலத்துல இருக்காங்க. நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் தேவன் சொல்லிட்டு அவங்க அதை கேட்டு உபதேசங்களை சொல்லிட்டு அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யறாங்க. பாருங்க உதாரணத்துக்கு நம்ம இது வந்து மற்ற நாடுகள் நடந்தது, அது கூட வேணாம் நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்ப்போமே. இந்தியாவில் வந்து சாய்பாபான்னு சொல்றவர் வந்து நான் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நான் தான், இயேசு கிறிஸ்தோட இன்னொரு உருவான இன்னொரு அவதாரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பார்க்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்னமோ அற்புதங்கள் செய்யறாரு, அதிசயங்கள் செய்யறாரு, ஆனா அவர் நம்ம இயேசு கிறிஸ்து நம்பிட முடியுமா? முடியாது. அது மாதிரி அந்த அநேகர் வந்தாங்க. இப்ப இதுல வந்து என்ன வந்து ஒரு கருத்துனா, எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்வோம் என்றால் அவர் வருகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்னா, ஒரு மின்னல் வந்து ஒரு வானத்துல தொடங்கி அடுத்த வானத்துல வந்து எப்படி பளிச்சுன்னு தெரியுது. அந்த உதாரணத்தையே ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, உலகத்தின் எந்த மூலையில நம்ம இருந்தாலும் மின்னல் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். அமெரிக்கால இருக்கவங்களும் அதே மின்னல் பார்க்க முடியும், இங்க இருக்கவங்களும் பார்க்க முடியும். ஏன்னா மின்னல் வந்து வானத்துலதான் தோன்றுது. இந்த வானத்துல இருக்கிற ஒரு அடையாளத்தை வந்து எல்லாரும் பார்க்க முடியும். அதை இயேசு கிறிஸ்து சொன்னார், பூமியில இருக்கிற அடையாளத்தை பார்க்காதீங்க, இந்த அடையாளத்தை செய்வாங்க, அந்த அடையாளத்தை செய்வாங்க, நீங்க இதெல்லாமே மோசம் போயிடாதீங்க. எப்படி இருக்கும் நான் வருகிற வழியிலனா, வானத்தில் இப்படி மின்னல் தோன்றியதோ அதே போல எல்லோரும் பார்ப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன் ஃபாதர் டிவைன், அது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா? நம்ம சாய்பாபா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க, இது அநேக மக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்ம எல்லோரும் என்ன செய்வோம்? பார்க்கிற மாதிரி பகிரங்கமாக அவர் வருவார். அல்லேலூயா. அதாவது மின்ன தோன்றிய விதமாக வருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டு விதமான ஆண்டவருடைய வருகை இருக்கு. ஒன்று வந்து ரகசியமாக வந்து நம்மளால எடுத்துக்கொள்வார் என்று சொல்லுவார். அப்படி ரகசியம் ஆண்டு வருகிற பொழுது கூட என்ன செய்யும்? அதுல அடையாளங்கள் ஒரு மாற்றங்கள் எல்லாம் உண்டு. அவங்க யாருக்கும் தெரிஞ்சிடும், ஒரு ஆள் போய் ஒரு ஆள் இருப்பாரு எல்லாம் சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்ப வந்து அடுத்த நிமிஷமே மற்ற மக்களுக்கும் தெரிஞ்சிடும் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது. வேணா அந்த மக்கள் உணர்வில்லாதவர்களாக, அதாவது அவிசுவாசிகள் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது உணர்வில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிகளை எடுத்து போனதுக்கு மறு நிமிஷமே என்ன செஞ்சிடும்? உலகத்துல பல மாற்றங்கள் உருவாகும், எல்லாருக்கும் அடுத்த நொடியை தெரிஞ்சு என்ன ஒரு மாற்றம் உண்டாயிட்டு இல்லையா? அது ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கலாம், இந்த விமானத்துல இருந்து பயணி இருந்தா சாரி விமானம் ஓட்டி வந்து ஆண்டுக்குள்ள இருந்திருக்கலாம், அவர் எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ன ஆகும்? சடனா அது கீழே விழுவோம், மக்கள் தெரிஞ்சிடும் இல்லையா? நம்ம கார்ல ஓட்டிட்டு இருக்கும்போது எத்தனை கார் எத்தனை காரங்களை மோத போதும் தெரியாது. எத்தனை பேர் ஆண்டோட பிள்ளைங்களும் எடுத்துக்கிட்டாங்க, அந்த கார் என்ன செய்யும்? அது மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி இந்த காரில் விமானத்தை சொல்றேன், இது மாதிரி எத்தனையோ ஃபேக்டரியோ மற்ற இடங்கள்ல இருக்கு, எத்தனையோ வேலைகள் திடீர் என்ன செய்யும்? தடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லையா? அதனால சொல்றாரு, இங்கே மனுஷகுமாரன் வந்துட்டு அங்க இப்ப ஏமாந்துறாதீங்க என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தே பார்க்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 17:24 அதை நான் சொன்னோம். திருப்பி மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அல்லேலூயா. அப்படிதான் என்ன செய்வார்? ஆண்டவர் தோன்றுவார். அது ஒரு அடையாளமா நீங்க வச்சுக்கோங்கமே. வெளிப்படுத்தல் 1:7 இயேசுவினுடைய வருகை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். 10 நிமிடத்துல மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்,
பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அல்லேலூயா. இங்கே வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, இது மூன்றாவது ஆண்டவர் வந்து பகிரங்கமா ஒரு தடவை வரலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அது அதை கூட இருக்கலாம், அல்லது இரண்டாவது வரிகையில கூட ஆண்டவர் நம்மளால எடுத்துட்டு போகும்போது எல்லாம் பார்த்து புலம்பலாம் இல்லையா. அது வந்து கத்தர் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து விளக்கமா சொல்லு. ஏன் சொல்லல அப்படின்னா, அது வந்து சொன்னார்ல திருடன் எப்படி வருவானோ அந்த விதமா தான் இருக்குமா, க்ளூலாம் கிடையாது. இப்ப 2012 உலகம் அழிய போகிறது என்று யாராவது சொன்னார்கள் என்றால் கட்டாயமாக அந்த உலகம் அழியாது. ஏனென்றால் உலகம் அழிய போற நாள் வந்து நமக்கு தெரியவே தெரியாது, நாளைக்கு கூட நடக்கலாம். அதனால 2010 நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து நம்ம நம்ப முடியாது. நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஏன்னா எல்லாம் தெளிவா வந்து தெரியாத காரியம் தான் நடக்கும்னு சொல்லி நம்ம வேதத்துல நிறைய பார்க்கிறோம். அதுதான் இப்ப நான் Luke 17:25 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு நாள் மனுஷகுமாரன் வருவார், இன்னொரு நாள் மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லி இப்பொழுது நான் வந்திருக்கேன், இப்பொழுது உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இன்னும் ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லி இந்த இரண்டாம் வரியை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறான். அந்த Luke 17 ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம். 22 வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அநேகர் அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின் தொடராமலும் இருங்கள். 26 வசனம், அதற்கு எப்படி இருக்கும் அதையே சிறு வருகிற பொழுது, அதாவது அந்த இரண்டாம் வருகிற பொழுது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நோவாவின் நாட்களில் நடந்தது போலயே நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், எப்படி இருக்கும், நோவா நாட்கள் நடந்தது போல நடக்கும். நம்மளுக்கே தெரியாது, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு தெரியாம இருக்குது, அவங்களுக்கு தெரியாம இருக்கும்போது திடீர்னு வந்துடும் இரண்டாம் வருகை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நோவாவின் நாட்கள் இருந்தது போலவே என்று சொல்லி 17:26-36 சொல்லி இருக்கிறது. இதுல வந்து நான் வாசிக்க முன்னாடி நான் ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறேன். இதுல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சாதாரணமான நாட்கள் போலவே காணப்படும். சாதாரண மக்கள் என்ன செய்யறாங்க, அது மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்குதான் வரப்போறாங்க, யாரும் ரெடியா விடலாம் கிளம்பி மட்டும் எல்லாம் சுத்தமா ரெஸ்ட் பண்ண அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சாதாரண நாட்கள் போலதான் இருக்கும் என்று ஒன்றாவது பார்க்கிறோம். இரண்டாவது எப்படி இருக்கணும், திடீர் என்று வருவார் என்று சொல்லி இரண்டு கருத்துக்கள் வந்து அந்த வசனங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. நம்ம வாஸ்தவமா 17:31 வசனத்தை வாசிப்போம். அந்த நாளிலே வீட்டின் மேலே இருப்பவனை இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்ன செஞ்சாங்க, இந்த கஷ்டமான அந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில ஆண்டவர் தீக்கிரை ஆக்க போறதுனால அந்த இடத்துல இருந்து பாவம் நினைந்த அந்த இடத்துல இருந்து மக்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்களை மட்டும் பிரிச்சு என்ன செஞ்சாரு, கொண்டு போன திட்டம் பண்ணியிருந்தாரு இல்லையா. அந்த திட்டத்துல வந்து மத்தவங்களாம் போயிட்டாங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காம போங்கன்னு சொல்லும்போது லோத்து மனைவி மட்டும் திரும்பி பார்த்துட்டாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரிதான் மனுஷகுமாரன் வரும் நாட்களும் நடக்கும். இதே மாதிரி அக்கிரமமோ ஆண்டவர் வந்து அக்கினி இரையாக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எப்படி இருக்குது, இந்த உலகம் மோசமானதாக இருக்கிறது இல்லையா. எத்தனை பேர் மோசமானவங்களா இருக்காங்க, எவ்வளவு பேர் குடும்பத்துல இருந்துட்டு பிரச்சனையை பண்றவங்க வந்து ஒருவர் வந்து எவ்வளவு பாவங்கள் அக்கிரமங்கள் பெரிய இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் ஒரு இதுல படிச்சேன், நம்ம வந்து பார்க்கிற அநேகர் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுலாம் போலதான் நமக்கு தோணுமா, ஆனா ஏன் நம்ம சுடாம இருக்கிறோம்னா சட்டத்துல சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை இல்லையா. அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் வந்து உலகத்துல நிறைஞ்சு இருக்காங்க நம்ம சுற்றிலும் இல்லையா. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைஞ்சிருக்கிற பொழுது அதுதான் இப்ப இருக்கிற உலகம். இப்படிப்பட்ட உலகத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போறோம், நம்ம வந்து இந்த உலகம் எப்படினாலும் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனத்துல பார்க்கிறோம். இதை அழிக்கதான் போறாரு, ஏன்னா அந்த மக்கள் நிர்விசாரமா இருக்கிறனால. இப்ப இந்த இருந்து மக்களாகி நம்ம ஆண்டோட பிள்ளைங்க என்ன செய்ய போறாங்கன்னா பிரித்து எடுத்து செல்ல போகிறாங்க. இரண்டாவதுமே இப்படி பிரித்து எடுத்து அவர் செல்லுகிற வேலையிலே நம்ம என்ன செய்யணும், அதுக்கான ஆயத்தங்கள் உள்ளவர்களா இருக்கணும்.
அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய லோத்தின் மனை போல நம்ம பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. நம்ம அந்த காலத்துல அப்படி சந்தோஷமா இருந்தோம், இந்த காலத்துல இப்படி இருந்தோமே, நம்ம அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள், தேவன் இல்லாத காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது, மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வரைக்கும் எப்படினாலும் வரலாம். அதான் என்ன வசனம் பாஸ்டர் கடைசி சொல்லும் சொன்னால, ஒளியின் ஆயுதங்களை தரித்து ஏகமா என்ன செய்யறோம், நம்ம போரிட்டு முன்னேறி செல்லும் என்றால் நம்மளுடைய மாமிசமே நமக்கு விரோதமாக போரிடும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, சரி இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம முன்னேறலாமா, அது மாதிரி இப்படி சில வேலைகளை நம்ம வந்து மூழ்கி இருக்கிற பொழுது நம்ம ஆண்டவர் வருகிற சத்தம் நமக்கு கேட்கப்படாமல் போயிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், நன்றாக ஜெபிக்க வேண்டும், தினமும் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இதன் மூலமாக ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதுனால நம்ம ஒரு காலம் என்ன செய்யப்பட மாட்டோம், கைவிடப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற வேலை நம்ம மூழ்கி இருக்கிற பொழுது நம்மளை வந்து உணர்வுப்படுத்த, அதாவது நம்மளை வந்து ஞாபகப்படுத்த அல்லது தூண்டிவிட பரிசுத்தாவே நமக்குள்ள இருக்க மாட்டார் இல்லையா. ஏன்னா பரிசுத்தாவை சொல்றத நம்ம கேட்காத அளவுக்கு நம்ம போயிட்டோமே. அந்த மாதிரி இல்லாம நம் தினந்தோறும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தர் கடுத்த காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது, ஆலயத்திற்கு செல்வது, ஊழிய காரியங்களை ஈடுபடுவது, மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற காரியங்கள், இந்த காரியங்கள் நீங்க முழுவதுமா ஈடுபட்டு இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வருகிற பொழுது எப்படி இருக்கும், கட்டாயமா உங்களுக்கு வந்து அது கேட்கும், ஆண்டவர் சத்தம் கேட்கும். ஏன்னா நம்ம வந்து விழிப்புணர்வுகளா இருப்போம், ஆண்டவர் நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்து நம்ம நினைச்சு வரு நம்மளை ஞாபகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரிதான் நம்ம வந்து இருக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பட் மக்களும் இருக்கிறவங்களுக்குள்ளே சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார், சிலர் வந்து கைவிடப்படுவார் என்று பார்க்கிறோம் இல்லையா. அதனால நம்ம கைவிடப்பட்டவர்களா இல்லாமல் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுகிற மக்களாக நம்ம இருக்க வேண்டும். இரண்டாம் வரியை பற்றி ஒரு ஆறியல் வசனத்தை சொல்றேன், அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். லூக்கா 17:34-35 எழுதி வச்சுக்கலாம் வசனங்களை. மற்றவன் கைவிடப்படுவான். அதாவது இதுல என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு கும்பலா நாங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம் என்று அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவை பொறுத்து இருக்கிறது, இந்த ஆத்மா எப்படி கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் செய்ய போறோம். நம்ம இரண்டாம் வருகையிலே பங்கு கொள்ள போகிறோம். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருந்தாலும் நம்முடைய பாரங்களை, நம்மளுடைய கவலைகளை பாரங்களை அவங்க மேல வச்சுட்டு இருக்காம எப்பொழுதும் எப்படி இருக்கணும், ஆயத்தமானவர்களாக நம்ம என்ன செய்யறோம், காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24:31 மார்க்கு 13:21 அப்பொழுது அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. தேவதூதர்கள்லாம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, ஒரு திசையை தொடங்கி மறு திசை வரைக்கும் 4 திசைகளில் இருந்தும் என்ன செய்வாங்க, மக்கள் அனைவரும் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் அவர் வந்து தேவதூதர்கள் கூட்டிக் கொண்டு சேர்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோம்னா மார்க்கு 13:27 தம்முடைய தூதரை அனுப்பி தான் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்வாங்க, தேவதூதர்கள் வருவார்கள், நம்மை கூட்டி சேர்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கிறேன், என்ன செய்வார்களே, மறுரூபமான ஒரு ஆவின் ரூபமாக நம்மளை மாற்றி விடுவார். அப்புறம் எக்காலம் தொடிக்கும், அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த ஆவியினுடைய உடலோட அப்படி எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், அழிவுள்ளதாகி இது அழியாமையையும்
அழிவுள்ளதான இந்த சரீரமானது அழியாமையையும் சாவுக்கு எதுவான இந்த உடல் என்ன செய்யும் சாவாமே தரித்துக் கொள்ளும் அழிவுள்ளதாகியும் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது ஒரு நிர்பத்திலிருந்தாவது பிணங்கள் எங்கேயோ கழுகுகள் அங்க வந்து கூடும் என்று சொல்லிட்டு அப்படியாக வந்து ஆண்டோட வருகை வந்து தெரியாத விதத்துல அறியாத விதத்துல ஆனா என்ன செய்வோம் எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரு மேக்னெட் மாதிரி ஆண்டு இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்வோம் எல்லாரும் போயிருவோம் கத்துக்கு ஸ்தோத்திரம் கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை